ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட்டு பேப்பர் டூ ஜீரோ செவன் டூ இந்த கொஷின் பேப்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அதற்கான ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம் இது புத்தகம் இல்லாமல் எழுதுகிற அப்ஜெக்டிவ் டைப்பு கொஷின் டெஸ்ட்டாக இருக்கும் இதில் எதில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்கன்னா எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் பற்றிய கேள்விகளும் நிறைய கேட்பாங்க ஃபஸ்ட் கொஷின் தமிழ்நாடு மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி விதிகளின்படி கட்டாயமாக கற்பிக்க வேண்டியது மழலையர் வகுப்புகள் மற்றும் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் ரெண்டு நாம் வாழும் கண்டம் ஆசியா மூன்று நடுநிலை பள்ளிகளில் போதிக்கப்படும் வகுப்புகள் நடுநிலை பள்ளிகள் அப்படின்னா ஒன்றாவதுலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரை போதிக்கப்படும் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஒன்று முதல் எட்டும் இருக்கு ஆறு முதல் எட்டு அப்படின்னு இருக்கு ஸோ ஆறு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மற்றும் சி நான்கு தனியார் பள்ளிகளின் கல்வி ஆண்டின் துவக்கம் என்பது ஜூன் மாதம் முதல் வேலை நாள் தான் தனியார் பள்ளிகளின் எல்லா பள்ளிகளுக்குமே முதல் கல்வியாண்டின் நாள் ஐந்து கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் விதி ரெண்டாயிரத்தி ஒன்பது கீழ்கண்ட பகுதிகளில் நடைமுறையில் இல்லை ஜம்மு காஷ்மீரில் இல்லை ரைட் டு எஜுகேஷன் ஆறு கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி குழந்தையின் வயது ஸோ எந்த குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஆறு முதல் பதினான்கு வரை ஏழாவது கேள்வி தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழுவின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இதுவே எஸ்எம்சி பதவி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இரண்டு ஆண்டுகள் தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழு பள்ளிக்குழுவின் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் எட்டு தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் இருபது பள்ளிக்குழு அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு ஒன்பது தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டு வரப்பட்டது அலுவலக நிரந்தர கோப்பின் செல்லுபடி காலம் நாற்பது ஆண்டுகள் அலுவலக கோப்புகள் வந்து நிரந்தர கோப்பு தற்காலிக கோப்பு அப்படின்னு பிரிப்பாங்க நிரந்தர கோப்பின் செல்லுபடி காலம் நாற்பது ஆண்டுகள் அதாவது அந்த ஃபைல்ஸை நாம் நாற்பது ஆண்டுகள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் ஒரு அலுவலகத்தில் மூன்று ஆண்டு செல்லுபடியாகும் கோப்பின் பெயர் முமு எண் ஆசிரியர் சேமநல நிதி கணக்கினை பராமரிக்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் டயட் விரிவாக்கம் district institute ஆஃப் education அண்ட் training பதினான்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்படும் வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை அதாவது RL restricted holidays அப்படின்னு சொல்லுவாங்க அது மூன்று நாட்கள் ஓர் பணி நிலையில் முப்பது ஆண்டுகள் பணி நிறைவு செய்த பணியாளருக்கு வழங்கப்படும் தேக்க நிலை ஊதிய உயர்வின் எண்ணிக்கை ஒன்று பதினாறு தகுதியான் பருவ காலத்தில் வரையறுக்கப்பட்ட துறை தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டிய அதிகபட்ச கால அளவு ஐந்து ஆண்டுகள் பதினேழு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் எஸ்எஸ்எல்சி என்பதன் விரிவாக்கம் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபதாவது கேள்வி தொடக்கப்பள்ளியில் அன்னை ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர் கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உங்களுக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எந்த டி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் ஃபார்மில் எங்கக்கிட்ட போன ஐந்து ஆண்டுகளுக்கான கொஷின் பேப்பர்ஸ் அப்படியே இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இருபத்தி ஒன்று வட்டார கல்வி அலுவலர்களை நியமனம் செய்யும் அதிகாரி முதன்மை கல்வி அலுவலர் அதாவது நியமனம் செய்யும் அதிகாரி அப்படின்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போடுறவங்க யார் அப்படின்றது அர்த்தம் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் கையெழுத்து போடுறாங்க அதுவே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் கையெழுத்து போடுறாங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஜாயிண்ட் டைரக்டர் கையெழுத்து போடுறாங்க இருபத்தி ரெண்டு தனியார் பள்ளிகளின் பள்ளிக்குழு ஒரு ஆண்டில் குறைந்தது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பள்ளிக்குழு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு மெட்ரிக் பள்ளிகளுக்கு இடையேயான குறைந்தபட்ச இடைவெளி தொலைவு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மெட்ரிக் பள்ளி ஆரம்பிக்கணும்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவு இருக்க வேண்டும் வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு குறைந்தபட்ச இடவசதி ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு புள்ளி ஜீரோ ஒன்று கம்மி ஸோ ஓகே நல்ல லாபம் வச்சுக்கிங்க சத்துணவு திட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மெட்ரிக் பள்ளிகளில் முதல் வகுப்பு மாணவருக்கு வயது தளர்வு வழங்கும் அதிகாரம் உடையவர் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி இது வயது தளர்வு அப்படின்றது என்னென்னா முதல் வகுப்பு மாணவர்களை ஐந்து வயது நிரம்பி தான் சேர்க்கணும் அப்படின்னு இருக்குது இப்போ வந்து சிபிஎஸ்சியில் ஆறு வயது நிரம்பி சேர்க்கணும் அப்படின்னு இருக்குது ஒருவேளை இந்த மாணவனை சேர்த்தது சரி அப்படின்னு ஒப்புதல் வழங்குவது சின்ன வயசுலேயே சேர்த்துட்டா அது ஒப்புதல் வழங்க வேண்டியது மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி இருபத்தி ஏழு கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின்படி தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்று எஸ்டு முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளில் ஒரு வகுப்பில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது இருபத்தி ஒன்பது பள்ளியின் கட்டிடங்களுக்கான டி படிவ சான்றிதழ் வழங்கும் அலுவலர் வட்டாட்சியர் மாற்றுச் சான்றிதழ் பெறுவதற்கான ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான காலத்திற்கு தேடு கூலி ரூபாய் ஐம்பது டிசி அவங்க படித்து முடிச்சு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வாங்கிட்டால் அவங்களுக்கு தேடு கூலி கிடையாது ஐந்து ஆண்டுகள் கழித்து அவங்க வந்து டிசி கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான தேடு கூலி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டும் இது விதிமுறையில் இருக்கு ஆனால் நடைமுறையில் இருக்கான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்று கோத்தாரி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு அரசு ஊழியரின் மருத்துவ விடுப்பு விண்ணப்பம் மருத்துவ குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய காலக்கெடு விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று நாட்களுக்குள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் வழங்கும் அலுவலர் செயலாளர் இடைநிலை கல்வி வாரியம் அங்கே அடியில் செக்ரட்டரியன் போட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்க டென்த் மார்க் லிஸ்ட்டில் பள்ளி அளவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கழக செயலாளர் தலைமை ஆசிரியர் முப்பத்தைந்து ஒரு மழலையர் பள்ளியில் நலிவுற்ற குழந்தைகளுக்கான அரசின் இடஒதுக்கீடு இருபத்தி ஐந்து சதவீதம் எந்த வகுப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கு வழங்கப்படுகிறது எல்கேஜி இது என்ன சார் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷனில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணணும் இருபத்தைந்து மாணவர்களுக்கு இலவசமாக ஏழை நலிவுற்ற மாணவர்களுக்கு இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு இலவசமாக அட்மிஷன் போட வேண்டும் எந்த வகுப்பில் ஒன்றாலும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது எல்கேஜியில் மட்டும்தான் அது மாதிரி அட்மிஷன் போடணும் அவங்க பன்னெண்டாவது வரைக்கும் அதே ஸ்கீமில் படிக்க வேண்டியது தான் முப்பத்தி ஆறு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஓய்வூதியம் வழங்க அதிகாரம் படைத்த அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் முப்பத்தி ஏழு அழகுவிட்ட அழகு மாறுதலுக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதி தகுதி பருவம் நிறைவு செய்திருக்க வேண்டும் முப்பத்தி எட்டு அரசின் நிதி பரிசு பெற தகுதியுடைய அரசு ஊழியர்கள் எவ்வித புகார் மற்றும் தண்டனையின்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்கள் எந்த புகாரும் தண்டனையும் இன்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இதுதான் அந்த கேஷ் அவார்டு எஃப்டிஜி இதன் விரிவாக்கம் ஃபைனல் டீச்சிங் கிராண்ட்ஸ் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தமிழ்நாடு கட்டாய தொடக்க கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கட்டாய தொடக்க கல்வி சட்டம் நாற்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் யார் அந்த பிடிஏ தலைவர்னால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நாற்பத்தி மூணு மகப்பேறு அல்லாத காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளும் அரசு பெண் ஊழியருக்கு மருத்துவ சான்றின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும் சிறப்பு விடுப்பு இருபது நாட்கள் நாற்பத்தி நாலு மழலையர் பள்ளியில் சேர்வதற்கு ஒரு குழந்தையின் குறைந்தபட்ச வயது மூன்று நாற்பத்தைந்து கீழ் குறிப்பிட்டவற்றுள் எந்த பதிவேடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியரால் பராமரிக்கப்படுவது இல்லை ஆசிரியர்களின் பணிப்பதிவேடு இல்லை கேள்வியில் தப்பு இருக்கு பாருங்கள் இங்கிலீஷில் ஹெட் மாஸ்டர்னு சொல்லிவிட்டு கீழே அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்னு சொல்லிட்டாங்க தலைமை ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்கணும் தலைமை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து எஸ்ஆர் சர்வீஸ் ரிஜிஸ்டரை பராமரிப்பது கிடையாது நாற்பத்தி ஆறு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக நியமனம் பெற தகுதி அவங்க ஒரு பெற்றோராக இருந்தால் போதும் வேற ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே செயலாளர் யாருன்னு பார்த்தோம் செயலாளர் தலைமை ஆசிரியர் தலைவர் வந்து பெற்றோர் அரசு மானிய உதவி பெறும் விதிகளுக்கு பொருந்தாத பள்ளிகள் ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் நாற்பத்தி எட்டு வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் கேலி செய்தலை ரேகிங் தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்சிடிஇ என்பதன் விரிவாக்கம் எதனை குறிக்கும் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று வயது வந்தோருக்கான புதிய எழுத்தறிவு திட்டம் எந்த வயதிற்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்கத் தெரியாதவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது பதினைந்து ஸோ பதினைஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வயது வந்தோருக்கான புதிய எழுத்தறிவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ பதினைஞ்சு வயசு கீழே பதினாலு வயசு வரைக்கும் உள்ளவங்க பள்ளியில் சென்று படிக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இலவச உதவி மைய எண் நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு ஐம்பத்தி மூணு தமிழ்நாட்டில் பயிலும் டேஷ் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா நில வரைபடம் வழங்கப்படுகிறது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நமக்கு அட்லஸ் மேப்பு அது தராங்க ஆறாம் வகுப்பில் தரத்த அப்படியே பத்தாம் வகுப்பு வரைக்கும் வச்சுக்குவாங்க ஏழாவதுக்கு தனியாக தரமாட்டாங்க எட்டாவதுக்கு தர தர மாட்டாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறாம் வகுப்பில் கொடுப்பாங்க பத்தாம் வகுப்பு வரை அதே அட்லஸை அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஐம்பத்தி நாலு அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளின் ஊதியப்பட்டியலில் மேலொப்பம் இடுபவர் வட்டார கல்வி அலுவலர் ஐம்பத்தைந்து சாரணியர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்கவுட்டு பேடன் பவுல் ஐம்பத்தாறு ஆசிரியரின் குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த ஆசிரியருக்கு அனுமதிக்கப்படும் சிறப்பு தற்செயல் விடுப்பு நாட்கள் எத்தனை இருபத்தி ஒரு நாட்கள் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது பாதிக்கப்பட்டால் ஆசிரியருக்கு விடுப்பு கொடுப்பாங்க இருபத்தோரு நாட்கள் கொடுப்பாங்க இதுவே ஒரு ஆசிரியருக்கு ரேபிஸ் நோய் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அவர் நோய் குணமாகும் வரை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் வரை அவருக்கு த சிறப்பு தற்செயல் விடுப்பு உண்டு ஐம்பத்தேழு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பொது தேர்வில் மதிப்பெண் தரம் கைவிடப்பட்ட ஆண்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்கு மாவட்ட அளவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் செகண்டு அப்படின்னு சொல்கிறத எந்த வருஷம் நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து டு பதினாறு தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அனைவருக்கும் கல்வி இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று செஞ்சிலுவை சங்கத்தை தோற்றுவித்தவர் ஹென்றி டியூனட் செஞ்சிலுவை சங்கம் ஹென்ரி டியூனட் ஸ்கவுட்டு சாரணியர் இயக்கம் பேடன் பவுல் ஞாபகம் வச்சுங்க ரிப்பீட்டட் கொஷின் அது அங்கீகாரம் பெற்ற பள்ளியிலிருந்து கல்வியாண்டின் இடையில் மாணவர்கள் இடம்பெயரும் பொழுது புதிய இடத்தில் சேர இவருடைய சிறப்பு அனுமதி பெற வேண்டும் யாருடைய அனுமதியும் பெற தேவையில்ல அனுமதி பெற தேவையில்லை ஒரு இருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்போ சேரத்துக்கு வருஷத்தின் எந்த நாளாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்ல நேராக கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியது தான் அறுபத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியை நிரந்தரப்படுத்தும் அதிகாரம் உடையவர் ஸோ அது வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ அதாவது ப்ரொபஷன் கம்ப்ளீஷன் certificate கொடுக்குறவுங்க மாநில அளவிலான பெற்றோர் ஆசிரியர் கழகம் சென்னையில் செயல்படும் இடம் புது அறிவுறுத்தலின் உருத்தலின் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் பப்ளிக் இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அறுபத்தி நாலு அனுமதியுடன் விடுப்பு எடுத்தால் வருகை பதிவேட்டில் இவ்வாறு குறிக்கலாம் அனுமதியோட முன்னாடியே லெட்டர் கொடுத்துட்டு விடுபடுத்தால் வருகை பதிவேட்டில் எல் லீவுன்னு போடலாம் கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஊரக திறனறி தேர்வில் பங்கு பெற நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பெண் எட்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீத மதிப்பெண் ஸோ ட்ரஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ந நடத்தப்படும் அவங்க எட்டாம் வகுப்பில் ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பில் நடத்ததுக்கு பேர் என்எம்எம்எஸ் டெஸ்ட்டு அப்படின்னு பேர் என்எம்எம்எஸ் டெஸ்ட்டு வந்து ஏழாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அது எட்டாம் வகுப்பில் நடத்தப்படும் எந்த கல்வி கட்டாயமானது இடைநிலை கல்வி அறுபத்தி ஏழு ஒரு மாணவனுக்கு மாற்று சான்றிதழ் மறுக்கப்படும் பொழுது அல்லது தாமத்தப்படுத்தும் பொழுது அவர் மேல்முறையீடு செய்ய வேண்டிய அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் அறுபத்தி எட்டு தமிழ்நாடு பள்ளிகளில் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சினால் கொண்டாடப்படுவது ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்த தினம் அறுபத்தி ஒன்பது நடுநிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியரை நியமனம் செய்யும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் எழுபது ஒரு மாணவரின் சராசரி வருகை எண்ணின என்னென்னம் கருத் கணக்கிடப்படுகிறது மாதம் ஒரு முறை கணக்கிடப்படுகிறது ஒரே வகுப்பில் மற்ற மாணவர்களுடன் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கல்வி பயில்வது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உள்ளடங்கிய கல்வி பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் மாணவனின் தாய் அல்லது தந்தை பள்ளிக்குழு பிரைவேட் ஸ்கூலில் மூன்று ஆண்டுகள் இது பள்ளி மேலாண்மை குழு கவர்மெண்ட் ஸ்கூலில் இரண்டு ஆண்டுகள் உடையது எழுபத்தி மூன்று மாற்றுச் சான்றிதழ் கோரும் விண்ணப்பம் எழுத்து மூலமாக இவரால் அளிக்கப்பட வேண்டும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மாணவர் கிடையாது எழுபத்தி நாலு ஒரு அரசு ஊழியருக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க அனுமதிக்கப்படும் அதிகபட்ச முன்பணத் தொகை ஒரு லட்சம் ரூபாய் யாராவது வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி ஐந்து பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை இரண்டு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு மெம்பர் கவுன்சிலர் இவங்களில் யாராவது ரெண்டு பேர் இருக்கணும் பள்ளி மேலாண்மை குழுவில் எழுபத்தி ஆறு பாடத்திட்ட இணை செயல்பாடுகளில் இல்லாத ஒன்று உடற்கல்வி பாடத்திட்ட இணை செயல்பாடுகளில் இல்லாத ஒன்று இடற் உடற்கல்வி இங்கே இலக்கிய மன்ற கூட்டம் நன்னெறி கல்வி கலைக்கல்வி எல்லாம் இணை செயல்பாட்டில் வரும் ஆனால் உடற்கல்வி வந்து பாடத்திட்டத்திலே சேர்ந்தது எழுபத்தி ஏழு சிறப்பு பயிற்சி தேவைப்படும் குழந்தைகளுக்கு எத்தனை வருடங்களுக்கு மேற்படாது அப்பயிற்சி வழங்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகள் எழுபத்தி எட்டு முழு ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் அறுபது அரையாண்டுகள் அதாவது முப்பது ஆண்டுகள் அல்லது அறுபது அரையாண்டுகள் எழுபத்தி ஒன்பது தொடக்கப்பள்ளிகளுக்கு நடமாடும் அறிவியல் ஆய்வகம் கீழ்கண்ட எந்த உலக அமைப்பால் வழங்கப்பட்டது யுனெஸ்கோ என்பது மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிகளின் அங்கீகாரத்தை திரும்ப பெறும் அதிகாரம் உடையவர் முதன்மை கல்வி அலுவலர் எண்பத்தி ஒன்று பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற குழந்தைகளுக்கு மலைப்பகுதிகளில் உள்ள இணைப்பு பயிற்சி மையத்தில் எத்தனை குழந்தைகள் அனுமதிக்கப்படுவர் பத்து குழந்தைகள் எண்பத்தி இரண்டு ஆய்வு அலுவலர் பள்ளியை திடீரென பார்வையிடுவதன் நோக்கம் இதில் பாருங்கள் ஆசிரியர்களின் முறையான வருகையை கவனிக்க அடுத்து சிறப்பு நோக்கம் எதுவும் இல்லை பள்ளி சூழல் மற்றும் முன்னேற்றத்தை அறிந்து கொள்ள ஆப்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னு கடைசியாக கொடுத்துட்டாங்க இதில் ஏ அண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்கணும் பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஏ அண்ட் பின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா சிறப்பு நோக்கம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க ஆசிரியர்கள் வருகையும் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் பள்ளி சூழல் மற்றும் முன்னேற்றத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் எண்பத்தி மூணாவது கேள்வி பாடநூல்களை தீர்மானிக்கும் அதிகாரம் உடையது அரசு தமிழ்நாடு பாடநூல் கழகம்லாம் கிடையாது அரசாங்கம்தான் எந்த பாடநூல் சொ கொடுக்கணுன்றது தீர்மானம் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத தான் தமிழ்நாடு பாடநூல் கழகம் அச்சிடும் எண்பத்தி நாலு தலைமை ஆசிரியர் இல்லாத நேர்வுகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை எஸ்எம்சி கூட்ட அழைப்பாளராக செயல்படுபவர் பள்ளியில் பணியில் மூத்த ஆசிரியர் லட்சம் எல்லானா. எண்பத்தி ஐந்து ஆசிரியர் சேமநல நிதியிலிருந்து பங்கு இறுதித் தொகை பெற விண்ணப்பதாரர் எத்தனை ஆண்டுகள் பணி முடித்திருக்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் எண்பத்தி ஆறு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி ஒன்றை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் படைத்தவர் தொடக்க கல்வி இயக்குனர் எண்பத்தேழு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பித்தலை வளப்படுத்தும் இயக்கம் டிடிஇஆர்டி ஒரு ஆசிரியர் சிறப்பு நிலை தரம் பெறுவதற்கு ஸ்பெஷல் கிரேடு வாங்கறதுக்கு தேர்வு நிலைக்கு பின் அதே பதவியில் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும் எண்பத்தொன்பது அரசு ஊழியரிடம் பிடித்தம் செய்யப்படும் கார்பஸ் ஃபண்டு எதனுடன் தொடர்புடையது என்எச்ஐஎஸ் கவனிங்க என்எச்ஐஎஸில் முந்நூறு ரூபாய் பிடிக்கிறாங்க அதில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் என்எச்ஐஎஸ் அப்படின்னும் மீதி ஐந்து ரூபாய் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னும் பிடித்தம் செய்கிறார்கள் தொண்ணூறு அரசு அலுவலகங்களின் வேலை நேரம் பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை தொண்ணூத்தி ஒன்று ஒரு தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநில ஆண்டு சந்தா தொகை நூத்தி அறுபது ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஐநூறு ரூபாய் தொண்ணூத்தி மூணு கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எந்த விதி ஆசிரியர்கள் தனி வகுப்பு எடுப்பதை தடை செய்துள்ளது டியூஷன் எடுக்கிறத தடை செய்தது விதி இருபத்தி எட்டு பிரிவு இருபத்தி எட்டு வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் விரயமாதல் மற்றும் தேக்கம் என்பது எதனுடன் தொடர்புடையது மாணவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பணியில் இருக்கும் பொழுது இறந்த அரசு ஊழியரின் குடும்ப வாரிசுகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு வருங்கால வைப்பு நிதிக்கான அரசு பங்கு தொகை சிறப்பு வருங்கால வைப்பு நிதி எழுபது ரூபாய் பிடிக்கிறாங்க இல்லையா எஸ்பிஎஃப் அதுதான் ஸோ அதுக்கு அரசு எந்த பங்கு தொகையும் கொடுப்பதில்லை தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு குழந்தைகள் வரை பயிலும் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு அனுமதிக்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஸோ முப்பது பேருக்கு ஒன்றுன்னு வரும் முப்பது வரை ஒரு முப்பது அறுபது வரை இரண்டு ஆசிரியர்கள் அறுபத்தி ஒன்று வந்தால் மூன்றாவது ஆசிரியர் இருப்பார் பணியாளர் மானியம் என்பது அரசு உதவி பெறும் தொடக்க உயர் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் சம்பளத்தை குறிக்கும் அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் நாம வச்சுங்க அதுதான் பணியாளர் மானியம் நீர் அளிப்பவர் பணியில் அமர்த்துவதற்கான கல்வி தகுதி தமிழில் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இப்போ வந்து நீர் அளிப்பவர் எந்த பள்ளியிலையாவது வேலை செய்கிறாங்களா வாட்டர்மேன் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒன்பது பணியில் இருக்கும்போது மரணமடைந்த அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி மூலம் வழங்கப்படும் தொகை ஐந்து லட்சம் வந்து எஃபிஎஃப் சொல்லுவாங்க இல்லையா நம்ம மாதா மாதம் நூத்தி பத்து ரூபாய் கட்டுறோம் இல்லையா அதுக்கு நம்ம இறந்துட்டா ஐந்து லட்சம் கொடுப்பாங்க நூறு பள்ளி மாணவர்களுக்கான நலத்திட்டங்களில் எந்த வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா வண்ண பென்சில்கள் வழங்கப்படுகிறது மூன்று முதல் ஐந்து வகுப்புகள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் இல்லை வேறு சப்ஜெக்டுகளுக்கான பிடிஎஃப்பும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் ஒரிஜினல் கொஷின்ஸும் அதற்கான ஆன்சர்ஸும் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டுப்போங்க தேங்க்யூ